இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி குவாலிஃபயர் ஒன் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ட்ரீம் ராயல் டீம் அண்ட் ட்ரீம் ரோல் பிரிவ் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா துபாயில் இருக்கிற துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்த இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்தவரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் சீமஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஸோ மூணு பேருக்குமே ட்ராக் வைஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பார்ப்போம் துபாயை வந்து கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அதனால ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் தரத்துக்குனான ஒரு வாய்ப்பு இருக்கு அது வந்து ட்ராக் வைஸாக சரி டைமென்ஷன்ஸ் வைஸாகவும் சரி ரெண்டு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்டேஜ் இருக்கு ஸோ ஸ்லோ டவுன் ஆனதுனால ட்ராக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னஸ்க்கு ஒரு நல்ல டர்ன் இருக்கும் கொஞ்சம் நல்ல ஃபைட் பண்ணி போட்டாங்கன்னா மேபி அது வந்து விக்கெட்டாக மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் அதை அடிக்க போய் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேம் ஆனாலுமே பவுண்டரி லைன் கேட்ச் ஆகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு துபாயை வரைக்குமே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து பக்கத்தில் இருக்கும் ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஸ்பின்னஸை அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்க மாட்டாங்க ஸோ எங்கள் பெரிய எண்டாக இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னஸ் வந்து அவங்களோட ஓவர்ஸாக கோ த்ரூ பண்ணுவாங்க ஸோ அதனால் மேபி அதில் விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்பின்னஸை பொறுத்த வரைக்கும் டாமினேஷன்ஸாக மோஸ்ட்லி கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பினியன் அதுக்கு ரீசன் நான் சொன்ன மாதிரி தான் விக்கெட் ஸ்லோடாக இருக்குது ஸோ சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ பாலை யூஸ் பண்ணி ஆகணும் அதாவது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பால் ஹெல்ப் இருக்குது மேபி ஒரு ஒன்னா ஒன்னுலேருந்து ஒரு மூணு ஓவர் வரைக்கும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நியூ நியூ பாலுக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் மேபி அதுலேயும் பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணி ஆடிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சீமன் ஸ்விங் கிடைக்காது ஸோ அதுக்கப்புறம் சீம்போலர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் ரொம்பவே வந்து குரூஷியலாக தான் இருக்க போகுது ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஒன் அண்ட் ஹாப் வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வின் இருக்காங்க மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு ரீசன் வந்து டியூ ஸோ இந்த மேட்ச்சும் டியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற கேப்டன் டாஸ் வின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ சேஸ் பண்ணக்குள்ள இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா டியூ இருக்கிறதுனால இன்னுமே பேட்டுக்கு பெட்டராக வரும் பால் ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுற டீமோட பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே ஹெவியாக ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி குயிக்காக கூட ஒரு லோ ஸ்கோராக இருந்ததுனால் மேபி அது குயிக்காக கூட முடிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி இதே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜாவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க கடைசியாக நடந்த மேட்ச் மும்பை எஸ்ஆர்எஸ் ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க எஸ் ஒத்துக்கிறேன் பட் பும்ரா ட்ரென் போல் ஸோ இந்த மாதிரி போலஸ் இல்லை பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய அளவில் வந்து பெரிய அளவில் ஒரு மாதிரி ட்ரபுள் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா பேட்டின்சனாக இருக்கட்டும் கூல்ட்ரனையாக இருக்கட்டும் ஸோ அவங்கவுங்க ரெஃபரன்ஸ் பண்ணுற நேஷனல் டீமுக்கு அவங்களாம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மர் தான் ஸோ அவங்களாலையும் பெரிய அளவில் ட்ரபிள் பண்ண முடியல ஸோ இந்தளவுக்கு ஓரளவுக்கு டியூ இருக்கக்குள்ள பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக டாஸ் ரொம்ப குரூஷியலான ரோல் ப்ளே பண்ண போகுது ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற டீம் ஓரளவுக்கு வந்து பார்த்தாடி ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் ஒரு ஒன் செவன்ட்டி இங்கே ஸ்கோர் பண்ணாங்கன்னா மேபி டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல ஒரு டீசெண்ட்டான ஸ்கோராக இருக்குன்னு தான் சொல்ல வரேன் மேபி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற டீம் ஸோ எந்தமாரியான ஸ்ட்ராட்டஜி பிடிக்க போகிறாங்க என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இன்ஃபேக்ட் வந்து டிசி தான் டாஸ் வின் பண்ணிச்சு பட் இருந்தாலும் ஒரு போரான ஒரு டிசிஷன் தான் சொல்லணும் ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பேட் பண்ண சொன்னாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து டியூஓலாம் இல்லை பட் டியூலெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்குள்ள நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற டீம் அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும் ஸோ டேவிட் ஆர் விஜமன் சாகா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் ஹீட் பண்ணி ஆடினாங்க ஸோ ரன்ஸை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மேலே கொண்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா டியூ இருக்கிறதுனால இங்கே பேட்ஸ்மேன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விளாட்ற மாதிரி தோணுது ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எந் ஒரே ஒரு அடிப்படையில் தான் நடக்க போகுது டாஸு ஸோ அந்த டாஸ் வந்து கண்டிப்பாக கேப்டன்ஸ் வந்து ஜெயிச்சாகணும் ஸோ எந்த கேப்டன் ஜெயிக்கிறாங்களோ மோர் ஓவர் கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் அந்த டீம் தான் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வைஸ் தான் பட் எபிலிட்டின்னு இன்னொன்று இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்க போகுது அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயானுன்னு பார்ப்போம் குவிடன் டிகாக் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் குருணால் பாண்டியா ஹார்திக் பாண்டியா கேரன் போலாட் பேட்டிங்ஸன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குல்ட்ரேல் ரெண்டு பேரெலாம் யாராவது ஒருத்தங்க ப்ளே பண்ணுவாங்க ராகுல் சகர் போல்ட் பும்ரா ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ்லாம் மறுபடியும் லெவலில் வருவாங்க ஸோ போன மேட்ச் மேரிலாம் இருக்காது ஸோ பும்ரா ட்ரென்போல்ட் ஸோ எல்லாருமே பிளேய் லெவலில் வருவாங்க ஸோ இது வந்து பெரிய அளவில் நியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாகவே ஸோ மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட்டான ஒரு பிளேயிங் லெவலில் தான் கண்டிப்பாகவே போகிறாங்க ஸோ அது வந்து அந்த பிளேய் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜஸ்ட் இங்கே ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா குள்நையலாக இல்லை பேட்டின்சனா ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் இங்கே ஏற்படுமே தவிர ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா குற்றுநைலோடு போகிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் ஏன்னா விக்கெட்ஸ் கொஞ்சம் ஸ்லோடனாக இருக்குன்றதுனால அவரோட கட்டர்ஸ் ஸோ அவர் போடக்கூடிய வேரியேஷன்ஸ் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்டின்சனை விட ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரில் மும்பை இந்தியன்ஸ் யாருக்கு போகிறாங்கன்னா ஸோ மற்றபடி விதமான ஒரு குழப்பமே கிடையாது ஸோ இந்த பிளேயோட தான் இருக்க போகுது ஸோ எதாவது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேங் அவன் அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராப்பபிள் பிளேய்ங்கன்னு பார்ப்போம் ஷிக்கர் தவன் ப்ரித்விஷா रहाने ऋषभ पंत पंड मार्कस्टॉयस अक्षर पटेल डॅनियल सॅम्स रबाडा अश्विन நார்க்கியா ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த சேஞ்சஸுமே இருக்காது ஸோ மோரோவர் சேம் டீம் தான் போவாங்க பட் இங்கே அஸ்வினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு பட் அதோட ரிசல்ட் அவர் என்ன ஆச்சு அப்படின்றது பெரிய அளவில் தெரில மேபி எனக்கு ஏதாவது இதுக்கு மேலே தெரிஞ்சு நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க பட் மோவர் அவர் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம் ஸோ மற்றபடி அந்த ஒரு குழப்பத்தை தவிர்த்து மற்ற பிளேயிங் லெவலில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மாற்ற மாட்டாங்க ஸோ சேம் பிளேயிங் லெவலில் தான் ஸோ இங்கே டவுட் இருக்கும் மேபி ஹெட்மேர் வருவார் அப்ரோ அப்படின்னு கேட்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து டெய்லி எக்ஸாம்ஸோட தான் போவாங்க நினைக்கிறேன் ஏன்னா டேனியல் சன்ஸோட வேரியேஷன்ஸ் இந்த மாதிரியான ட்ராக்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு டீசென்டான விக்டரியும் கடைசி மேட்சில் வந்திருக்குது ஸோ நாலு லாஸுக்கு அப்புறம் மேபி இந்த டீமோட போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பு தான் அதிகம் ஸோ அஸ்வினோட இஞ்சி கன்சர்ன் மட்டும் பெரிய அளவில் என்னன்னு தெரியல தெரிஞ்சதுன்னா நான் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அடுத்து ஹெட் டு ஹெச் ஸ்டேட்ஸ் பற்றி பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பதினாலு வாட்டியும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க அடுத்து கிரௌண்டோட ஸ்டாட்ச் பற்றி பார்ப்போம் ஆவரேஜ் ஃபஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சைசஸ் பார்ப்போம் ஐயர் ஷிக்கர் தவன் குவிண்டன் டிகாக் சூரியகுமார் யாதவ் ரோஹித் ஷர்மா அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம் இஷான் கிஷன் ரிஷப் பண்ட் ரஹானே அடுத்த ட்ரீம் ட்ரீம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன் இப்போ டீம் ஒன் பார்ப்போம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இஷான் கிஷன் குயின்டன் டிகாக் ரிஷப் பண்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணு கீப்பரும் சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லீகாக இருக்கட்டும் கிராண்ட் லீகாக இருக்கட்டும் கண்டிப்பாகவே ப்ரிஃபர் பண்ணுவேன் இதில் மேபி குவிண்டிகாக் அண்ட் நிஷான் கிஷன் ஸோ ரெண்டு பேரை பொறுத்த வரைக்குமே ஃபார்மாக இருக்கட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்கு இங்கே நான் வந்து ரிஷப் பண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் கண்டிப்பாகவே அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அவர் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு மேபி உங்களுக்கு ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து மார்க்கஸ் ட்ராயினிஸ் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் பட் நான் ஏன் மார்க்கஸ் டாயினஸ் போல அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குது ஸோ இங்கே டீமில் டேனல் வந்ததனால வந்ததுனால மார்க்கஸ்டினஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எனக்கு வந்து பெரிய அளவில் சொல்ல தெரில ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோரோவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் வந்து ஆறார் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கே போகலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துது அதுக்கு ரீசன் மாதிரியான ஒரு ட்ராக்ல மோஸ்ட்லி இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிஃபரபலாக இருப்பாங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பினியன் இந்த மாதிரி ஸ்லோ டவுனான ட்ராக்ஸில் ஒரு ஏஷியன் கண்டிஷன்ஸில் இருக்கிற டீம் வந்து மோரோர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த இடத்துலன்னு சொல்லி நான் வந்து ஸ்டாய்னஸ்க்கு பதிலாக நான் வந்து ரிஷப் பண்ணிட்டு பிக் பண்ணியிருக்கிறேன் ஸோ விக்கெட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்குமே இஷான் கிஷன் டிகாக் அண்ட் ரிஷப் பண்ட் ஆஸ் வெல்லஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே நான் வந்து கிராண்ட் லீக்கும் சஜஷன் பண்ணுவேன் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் இஷான் கிஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் அப்படின்ற ரேஞ்சில் வந்துருவாங்க ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய ஃபார்ம் ப்ளஸ் அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வைஸ் பட் ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நான் சொன்ன ரீசன் உங்களுக்கு வேலிடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஷப் பண்ணோட போகலாம் அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாயினிஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து ரிஷப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஸ்டாயினிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரௌண்டர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் ரஹானே ஷிக்கர் தவன் அடுத்து ஆள் வந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிருணால் பாண்டியா அடுத்து போலஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பும்ரா போல்ட் நார்கியா ரபாடா ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூரியகுமார் யாதாவ கேப்டனாவும் ஷிக்கர் தவானா வைஸ் கேப்டனாவும் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டீமை நான் எதை அடிப்படையில் வச்சு எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது ரெண்டு விஷயத்தை வச்சு மட்டுமே தான் பேஸாக வச்சு தான் நான் வந்து இந்த டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஸ்ரேசையர் மிஸ் அவுட் ஆகிறாங்க மேபி அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா யாராவது ஒருத்தவங்கள யாராவது இங்கே ட்ராப் பண்ணிட்டு கூட என்னால் எடுத்துக்க முடியும் ஸோ ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூஷியல் ரோல் பிளே பண்ணக்கூடியவங்க பட் மேபி நான் ஒரு குவிண்டிக்காக கூட வெளியில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ரோஹித்தோ இல்லை ஸ்ரேயஸ் ஆயிரோ கூட நான் உள்ளே எடுத்து வச்சிருப்பேன் பட் அவங்களோட ரீசென்ட் டச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அளவில் இம்ப்ரெசிவாக இல்லை ரோஹித்தாக இருக்கட்டும் ஸோ ரோகித் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியிலேருந்து வராரு ஸோ அவரை விட்டுருவோம் பட் இங்கே ஸ்ரேயஸ் ஐரை பொறுத்த வரைக்குமே அவரோட ஃபார்ம் அவரே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஸோ அதனால் தான் நான் வந்து எடுக்கல ஏன்னா நிறையா மேச்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவையாமல் அவரோட பொசிஷனை மாற்றி விளையாடி ஸோ தேவையாத ஷாட்ஸ் எல்லாம் ஆடி அவுட் ஆகிட்டு இருந்தார் ஸோ எனக்கு வந்து பெரிய இம்ப்ரஸுவேனால் எப்பயுமே ஸ்ட்ரேயர் செய்கிற என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கோ நான் எப்பயுமே ஸ்ட்ரேயர் செய்கிற விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன் பட் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அவர் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால தான் வந்து இந்த டீம்லேயும் நான் வந்து அவரை ப்ரிஃபர் பண்ணேன் ஏன்னால் டூ டோன் தான் இறங்க போகிறாரு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் ஓகே நல்லா தான் இருக்குது பட் அவரோட டச் வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை ஸோ அதான் ஒன்று சோதனா தானே வந்து விட்டுட்டேன் ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ச்சுக்கு வரும் நான் வந்து சூரியகுமார் ஏதாவது கேப்டன் சாய்ஸ்க்கு பிக் பண்ணியிருக்கேன் என்ன ப்ரோ தவானை வந்து கேப்டனாக பிக் பண்ணாமல் சூரியகுமார் ஏதாவது பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரலாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தவானுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் போல் பண்ணக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துட்டு இங்கே ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு ஸோ மேபி சொல்ல முடியாது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டல் அவுட் ஆகிறதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது மேபி அதை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தவான் இருக்கக்கூடிய ஃபார்ம்க்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார் ஸோ போன மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் போல்ட்டு தான் வந்து தவானோட விக்கெட்டை எடுத்தார் ஸோ அந்த ஆஃப் சைடை பொறுத்த வரைக்கும் Um... சிக்கர் தவனுக்கு அதுதான் பிளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே ஸோ ஓரளவுக்கு போல்ட் ஒரு பா ஓவரை மட்டும் பார்த்து ஆடிட்டார்னா ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக தவான் வந்து ஒரு ரீசெண்டான ஸ்கோரை வந்து ரீச் பண்ணுவார் நான் வந்து தவானை கேப்டனாக கொடுக்காததுக்கு ஒரே ஒரு ரீசன் போல்ட் இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு ரீசனால மட்டுமே தான் போல்ட் மட்டும் இல்லை மேபி அங்கே இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் யாராக இருந்தாலுமே நான் கூட வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிருப்பேன் நியூ பாலில் போடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் போலர்ஸ் யாராக இருந்தாலுமே நான் வந்து தவானை பெரிய அளவாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏகப்பட்ட வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் இருக்காரு இன்ஃபேக்ட் சொல்லுன்னா தவான் மட்டும் இல்லை ரோஹித்தாக இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே அந்த நியூ பாலில் லெஃப்ட் ஹண்ட்ரஸ் போட கூட கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீம்னு எடுத்து பார்க்கல அந்த டாப் ஆர்டரில் ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐபிஎல்லையும் தொடருது ஸோ அது தவான் இங்கே இருக்கிறதுனால நான் வந்து தவானுக்கு அந்த ரீசனை சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால தான் நான் தவானா வைஸ் கேப்டனாக வச்சிருக்கேன்னே தவிர மற்ற எந்த ரீசனுமே இல்லை ஸோ அதனால தான் இங்கே நான் சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் ஏற்படுது மேபி இப்போ ஒரு டவுட் வரலாம் ஏன் ப்ரோ குவிண்டன் டிகாக இருக்காரு அவர் இங்கே கொடுத்துருக்கலாமே கேட்கலாம் எஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் தான் பட் இருந்தாலும் இந்த ஒரு ட்ராக்கை நான் வந்து கன்சிடர் பண்ணி நான் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போகலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் போயிருக்கேன் இந்த டீமுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கே கேப்டன் சாய்ஸ்க்கு வரைக்கும் போடலாம் ஸோ குயின்டென்டிக்காவுக்குமே தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்ம் தான் இருக்காரு பட் கடைசி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரன் ஸ்கோர் பண்ணல பட் இருந்தாலுமே அதெல்லாம் ஓகே கன்சிஸ்டண்டாக இருக்கோ இதெல்லாம் நடக்க தான் செய்யும் பட் என்னோட ஒரு சாய்ஸ் நான் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் போகணும்னு முடிவு பண்ணிட்டு ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இன்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய சூரியகுமார் யாதவுக்கு நான் வந்து என்னோடய கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் அஃப்கோர்ஸ் வைஸ் கேப்டன் ஜாய்ஸாக நான் வந்து தவான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இதனால தான் நான் வந்து இந்த காம்பினேஷன் பிக் பண்ண ரீசன் ப்ளஸ் இந்த டீம் பிக் பண்ண ரீசனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஸோ டீமை நான் எது அடிப்படையில் பிக் இன்னொரு இன்னொருவாட்டி சொல்லிடறேன் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது ரெண்டு மட்டும் தான் ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லவ்ல என்னுடைய டீம் ஒன் அடுத்த டீம் டூ பார்ப்போம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஈஷான் கிஷன் குவிண்டன் டிகாக் ரிஷப் பண்ட் அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் ரோஹித் ஷர்மா ஐயர் ரஹானே அடுத்த அட்ரஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் சாம்ஸ் அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பும்ரா ட்ரென்போல்ட் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தோஹித் சர்மா கேப்டனாகவும் வரைக்கும் டீமா பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆன் பேப்பர் சேஃபாக தான் தெரியும் பட் இருந்தாலும் என்னோட சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வந்து நான் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ரிஸ்க்குன்றது நான் எப்பயுமே பெரிய அளவில் ஐசைட் படாத பிளேஸ் ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன் பட் இப்போ நான் சொல்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெரிய அளவில் டச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா இல்ல சோ அதனால் இந்த ரெண்டு காம்பினேஷனை சூஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே அந்தந்த டீமோட அந்த டீமோட் பண்ணுறாங்க அந்த டீமை அப்படின்னு மோஸ்ட்லி வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவாங்க ஸோ நம்ம கேப்டன் கேப்டன் ரீடிங் ஃப்ரம் த ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க மேபி அந்த மாதிரியான ஒரு நாக்கு ரெண்டு சைடில் வந்துமே வந்ததுன்னா ஸோ இவங்க ரெண்டு பேருமே பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஸ்ட்ரேய சைர வைஸ் கேப்டனாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ மற்றபடி வேறு எந்த ரீசனுமே கிடையாது ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தவானை ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ மேபி உங்களுக்கு வந்து தவான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி குயின்டென்டிக்காக மட்டும் தான் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ குயின்டென்டிக்காக ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் வந்து தவானுக்கு போகலாம் பட் நான் ஏன் தவானை எடுக்கல அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்கு ஸோ போல்ட் எதிர்க்க தவான் கொஞ்சம் வீக்காக இருப்பாரோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தவான் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிர்க்க செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் பட் இருந்தாலும் டாப் டூல அவர் ஃபர்ஸ்ட்டா செகண்டான்றது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவான் இருக்காரு அப்படி இருந்துமே எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணலை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஒரே ஒரு ரீசன் தான் ஸோ மேபி அவர் ஆனால் போல்ட் ஓர கடந்துட்டார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எய்ம் பண்ணுவார் அதுவும் இல்லாமல் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கு பட் இருந்தாலும் நான் ஏன் குவிண்டன் டிக்காக வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா மேபி குவிண்டன் டிக்காக பேட்டிங்ல ஃபெயிலியர் ஆனாலும் அவரால் கீப்பிங்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் பட் தவானால அது பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு ரீசன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தவானை பிக் பண்ணல நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தவான் வேணாம் நீங்கள் வந்து குவிண்டன் டிகாக் எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து தவானை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிகாக் எடுத்துட்டு தவானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரகானவை கூட

கிராண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோவில் என்னுடைய டீம் டூ உங்களுக்கு இந்த ரெண்டு டீமே ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம் நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடெயில்ஸ் வச்சு நீங்களே ஒன்னாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த டீம்ஸ் எதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன் என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி நான் என்ன டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்க ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்லாம் வந்துருக்கு நினைக்கிறேன் அப்படி யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சுந்தரம் சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூடிய இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் பிரஸ் பண்ணீங்கன்னா அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்